அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம் படிமத்தை பத்திய இரண்டாவது பதிவு இது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மிகவும் நேசித்த ஒரு பொருளை தொலைத்த அனுபவம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்த அனுபவம் இருக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த அனுபவம் இந்த படிம கவிதையை புரிந்து கொள்ள போதுமானது இப்போ கவிதையை பார்ப்போம் கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் ஆவை முனுசாமி எழுதிய கவிதை இது தத்துவங்கள் தொலைந்து போகிறது என்கிறது கவிதை அதாவது உண்மை தொலைந்து போகிறது அதென்ன பொருளாக தொலைந்து போவதற்கு கருத்து கருத்து எப்படி தொலைந்து போகும் என்ற கேள்வி எழலாம் பொருள் மட்டுமில்லை கருத்தும் காணாமல் போகும் எப்படி காணாமல் போகும் என்றால் ஒரு குழந்தையைப் போல காணாமல் போகும் என்கிறது கவிதை கூட்டத்தில் குழந்தை தொலைந்து போவதைப் போல பல பொய்களுக்கு இடையில் ஒரு தத்துவம் தொலைந்து போகிறது என்கிறது கவிதை சரி இதில் படிமம் எங்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம் குழந்தை காணாமல் போவது நாம் காட்சியாக கண்ட அனுபவம் உண்மை காணாமல் போவது நாம் கருத்தாக கண்ட அனுபவம் கருத்தாக கண்ட அனுபவத்தை நாம் ஏற்கனவே கண்ட காட்சியாகிய அனுபவத்தின் மூலம் காட்சிப்படுத்துகிறது இந்த கவிதை கருத்தை குழந்தையாக்கி அக்கருத்து காணாமல் போவதை குழந்தை காணாமல் போவதாக காட்சிப்படுத்துகிறது இந்த கவிதை ஒருவன் சொல்லும் தீய சொல் மற்றொருவனை சுடும் என்ற கருத்தை காட்சிப்படுத்த விரும்பிய வள்ளுவர் தீயினால் சுடப்பட்ட அனுபவ காட்சியை பயன்படுத்துகிறார் ஒரு கருத்தை காட்சிப்படுத்தும் பொழுது அது மனதில் ஆழமாக பதிகிறது இதுவரைக்கும் ஒரு காட்சியை மற்றொரு காட்சியின் மூலமாக காட்சிப்படுத்திய புது கவிதையையும் ஒரு கருத்தை ஒரு காட்சியின் மூலமாக காட்சிப்படுத்திய புது பார்த்தோம் இனி சங்க இலக்கிய கவிதைகளில் உள்ள படிமங்களை பார்க்கப் போகிறோம் அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி களாளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் சிறுபானாற்று படையில் இடம்பெறும் நான்கு வரிகள் இவை இப்பொழுது இந்த வரிகளுக்குரிய பொருளை முதல்ல பார்த்துருவோம் நள்ளியக்கொடன் ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின் கண் உள்ள எயின்பட்டினமானது அக்காலத்தை சிறப்புற்று விளங்கியது அவ்வூர் கடற்கரையின் கண் தாழை மலர் அன்னம் போன்று மலர்ந்திருக்கும் காண்பவர் பொன்னோ என்று மருளச் செய்யும் செருந்தி மலர் செறிவாய் தோன்றும் நீல மணியோ என களி முள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும் முத்துக்கள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் என்பது அந்த நான்கு வரிக்குரிய பொருளாகும் இங்கு தாழை மலர் அன்னம் போலவும் செருந்தி மலர் பொன்னை போலவும் முள்ளி மலர் நீல மணியைப் போலவும் புன்னை மரத்தில் அரும்புகள் முத்துக்களைப் போலவும் இருப்பதாக காட்சிப்படுத்தப்படுவதால் இப்பாடல் படிமமாகிறது தாழை அன்னம் செருந்தி தமணியம் முண்டகம் கதிர்மணி புன்னை நித்திலம் என்ற நான்கு சொற்களும் படிம சொற்களாகும் சரி இதில் உள்ள படிமத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை முதலில் பார்ப்போம் சற்றென்று பார்க்கும் பொழுது பாம்பாக தோன்றும் கீழே கிடக்கும் கயிறு கீழே கிடக்கும் கயிறு உங்கள் மனதில் பாம்பாக காட்சி தரும் இப்போ இதை எப்படி எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா கயிறு பாம்பு என்று எழுதுவோம் கயிறை பார்த்த காட்சி பாம்பை பார்த்த காட்சியை நம் மனதில் தோற்றுவிக்கிறது ஒரு காட்சி மற்றொரு காட்சியை நம் மனதில் தோற்றுவித்தால் அதனைத்தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா படிமம் என்று குறிப்பிடுகிறோம் இந்த படிமத்தை தான் சொற்களின் மூலமாக ஓமையாகவோ உருவகமாகவோ நாம் பதிவு செய்கிறோம் கவிஞர் தாழம்பூவை பார்க்கிறார் அது பார்க்கறதுக்கு அன்னப்பறவை மாதிரியே அளிக்கிறது அவர் மனதில் தோன்றிய காட்சியை நமக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறார் அவருடைய அனுபவத்தை நமக்கு பகிர விரும்புகிறார் உடன் தாழை அன்னம் என எழுதுகிறார் மஞ்சள் நிறமான செருந்தி மலர பார்க்குறாரு அது அவருக்கு பொண்ணை நினைவூட்டுகிறது உடன் அவர் எழுதுகிறார் செருந்தி தமடியம் என எழுதுகிறார் அதை போல தான் நீல நிறமான களிமுள்ளிப்பூ நீலமணியைப் போல காட்சியளிக்கிறது புன்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே முத்துக்களை போல காட்சியளிக்கிறது முத்துக்களை அவருக்கு நினைவூட்டுகிறது இது போன்று சங்க பாடல்களில் உவமைகள் உள்ளுறை ஓமைகள் தோறும் படிமங்களின் மிகுதியை நாம் காண முடியும் படிமம் ஓமையிலும் அமையும் ஓமை இன்றியும் பிறவற்றாலும் அமையும் ஓமை கருத்துத்தன்மையால் அமையும் படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும் படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே பயன்படுத்தக்கூடாது கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் பயன்படுத்த வேண்டும் உவமை உருவகம் இன்றியும் படிமத்தை வெளிப்படுத்தும் கவிதைகளும் நம்ம மொழியில் இருக்குது மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது இந்த வரியை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் பிச்சமூர்த்தி மாந்தோப்பு வசந்த காலத்தில் மிக பசுமையாக இருக்கும் இது கவிஞர் காணும் காட்சி இந்த காட்சி அக்கவிஞரின் மனதில் அவர் அதற்கு முன்னாடி கண்ட காட்சியை நினைவுபடுத்துகிறது விழாக்காலங்களில் விழா காலங்களில் பட்டாடை உடுத்தியிருக்கும் ஒரு ஆளை நினைவூட்டுகிறது விழா காலத்தில் பட்டாடை அணிந்து தானும் மகிழ்ந்து தன்னை காண்பவரையும் மகிழ்விக்கும் ஒருவரை போல வசந்த காலத்தில் மாந்தோப்பு தானும் பசுமையாகி தன்னை காண்பவரையும் பசுமையாக்குகிறது இதனை மொழியில் பதிவு செய்ய விரும்பிய கவிஞர் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது என்று எழுதுகிறார் வசந்த காலத்தில் மாந்தோப்பு பசுமையை உடுத்தியிருக்கிறது விழா காலத்தில் ஒருவர் பட்டாடை உடுத்தியிருக்கிறார் இங்கு இரண்டு காட்சிகள் உள்ளன முதல் காட்சி இரண்டாவது காட்சியை கவிஞருக்கு படிமமாக்குகிறது மாந்தோப்பு வசந்தத்தில் பசுமையாக இருக்கிறது என்று எழுதினால் அதில் படிமத்தன்மை இல்லை அதைப் போல ஒருவர் பட்டாடை உடுத்தியிருக்கிறார் என்று எழுதினால் அதிலும் படிமத்தன்மை இல்லை மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது என்று எழுதினால் அதில் படிமத்தன்மை இருக்கிறது மாந்தோப்பு பருவகாலத்தின் அழகு தோன்ற இருப்பதை இப்படிமம் உணர்த்துகிறது பூக்களும் தளிர்களுமாக பட்டாடையை மரம் இருப்பதாக காட்டி அதை பெண்ணாக காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை உவமை உருவகமின்றி பட்டாடை உடுத்திய பெண்ணின் தோற்றத்தை பூத்திருக்கும் மரத்தின் தோற்றத்தோடு இணைக்கிறது உள்ளார்ந்த ஒப்பீடு இதில் இருக்கிறது உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் என்பர் எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்கும் ஒரு உத்தியாகவே பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்